டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கடலை கிரேவி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கடலை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலாம், ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காக்கிலாம் எடுத்துருக்கேன் நான் கடலை. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறோங்க. கடலை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கலாம். இப்போ விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடலை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பால் மாத்திரம் எடுத்துக்கலாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பால் செகண்டு பாலுன்னு வேண்டாம். நமக்கு பாலாயிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் கடலை கிரேவிக்கு. இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. நம்ம எவ்வளோ கிரேவி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் ஒரே பால் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுக்கலாங்க. இப்போ நம்ம கடலை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி சூடாயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சிம்மில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லை நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலை கிரேவி செய்யும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அது கூட பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், ஒரு கல்பாச்சி போட்டுக்கோங்க. இருந்தால் நல்லா ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கோங்க. கல்பாச்சி போடும்போது தான் நமக்கு கிரேவி, எந்த கிரேவி செஞ்சாலும் ஒரு கல்பாச்சி போட்டிங்களாக்கும் நல்லாயிருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில, இப்பெல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸுன்றனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நமக்கு கடலை கிரேவிக்கு தக்காளி புளிப்பு ரொம்ப வேண்டாங்க, அதனால் 1 தக்காளி போட்டுக்கிட்டால் போதும். உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கிறீங்களோ அது தக்கன கொஞ்சம் மல்லிப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் போட்டுக்கலாம். கடலையும் போட்டுக்கலாங்க. கலந்து கொடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். ஏன்னா மசாலா எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கியாச்சு, அதையும் ஊற்றிக்கலாம். இதுபோல் ஒரு முறையாவது இந்த மாதிரி கடலை கிரேவி வச்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலை கிரேவி தோசைக்கு, அப்பத்துக்கு, புட்டுக்கு, இடியப்பம், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக சூப்பராக அருமையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தக்காளி குழைய வேண்டாங்க, அதனோடய ஜூஸ் மாத்திரம் இறங்கினா போதும் நமக்கு. நல்லா அருமையாக இருக்குங்க. இதுபோல் கடலை கிரேவி ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறையாவது. நம்ம வெங்காயம் வதங்கும் போது தான் உப்பு போட்டோம். இப்போ தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு இல்லை,
நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குதுங்க, கலந்து கொடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சிம்மில் போட்டதை பார்த்திங்களா, சூப்பராக நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சுங்க. சூப்பரான ஒரு கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க, புட்டுக்கு எல்லாத்துக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களா, ரெண்டு பேர் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டில் மல்லியெல்லாம் தூவிக்கலாங்க. ஒரு அருமையான கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.